பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை செய்தி துறல்களாக பார்க்கலாம். மக்களவைத் தேர்தலில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 28 பெண்கள் எம்பிக்களாக தேர்வாகியுள்ளனர். பதவிகாலம் முடிவடையும் உள்ள 16வது மக்களவையில் 41 பெண்கள் எம்பியாக உள்ளனர். காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா, பாஜகவின் மேனகா காந்தி, ஹேமா மாலினி, சமாஜ்வாதியின் டிம்பிள் யாதவ் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள். இதில் 16 பேர் தற்போதைய தேர்தலில் தங்கள் தொகுதிகளில் மீண்டும் போட்டியிட்டனர். மேலும் சிலர் தொகுதி மாறி போட்டியிட்டனர். நேற்று தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் போட்டியிட்ட பெண் எம்பிக்களில் சோனியா, கிரண்கெர், மேனகா, டிம்பிள் யாதவ், ஹேமா மாலினி உட்பட 28 பேர் மீண்டும் வெற்றி பெற்றுள்ளனர். பிரதமர் மோடியுடன் இணைந்து செயல்பட காத்திருப்பதாக பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து இம்ரான்கான் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் தேர்தலில் வெற்றி பெற்றதற்காக பிரதமர் மோடிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெற்காசியாவில் அமைதி மற்றும் வளத்தை பெருக்கும் நோக்கில் மோடியுடன் இணைந்து செயலாற்ற காத்திருப்பதாகவும் இம்ரான்கான் அந்த ட்விட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார். அமீர்கான் நடிப்பில் வெளியான ரங்கிலா திரைப்படம் மூலம் இளைஞர்கள் மனதில் இடம் பிடித்த நடிகை ஊர்மிளா மும்பை வடக்கு தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடுகிறார். திரைத்துறையில் உள்ளவர்களுக்கு சமூக பொறுப்பு வேண்டும் என்பதற்காகத்தான் தேர்தலில் போட்டியிடுவதாக தெரிவித்துள்ளார். இந்த தொகுதியில் பாஜக சார்பில் கோபால் ஷெட்டியும் பகுஜன் சமாஜ் சார்பில் மனோஜ்குமாரும் போட்டியிடுகின்றனர். திரைப்பட இயக்குநர், தயாரிப்பாளர் என பன்முக திறமை கொண்ட நடிகர் பிரகாஷ்ராஜ் பெங்களூரு மத்திய தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டார். அவ்வப்போது சமூக வலைதளங்கள் மூலம் அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக சார்ந்த விஷயங்களை விமர்சித்து வந்த இவர் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவித்தார். அதன்படி பெங்களூரு மத்திய தொகுதியில் போட்டியிட்ட இவர் சுமார் 28,000 வாக்குகள் பெற்றார். இந்த தொகுதியில் பாஜக சார்பில் பி சி மோகனும் காங்கிரஸ் கட்சி சார்பில் ரிஷ்வாத் அர்ஷாத்தாவும் களத்தில் உள்ளனா்.